இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. பரியரும் பெருமாள் கீழே ஒரு கோடு டிஏடிஎல் மதிப்பாய்வு என்று தலைப்பிட்டு மெய்யான் கலைஞர் தமிழ் சங்கம் நடத்தி கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியானது மெய்யான் கலைஞர் தமிழ் சங்கத்தின் இரண்டாவது நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்துள்ள கலை உணர்வுள்ள கலை உள்ளங்களுக்கும் படைப்பை பகுத்தாய்வு செய்து மதிப்பீட்டை முன்வைக்க வந்திருக்கிற படைப்பாளிகள் திரு ராம், திரு வெற்றிமாறன், திரு வா கௌதமன், திரு அமீர், இந்த படைப்பாளிகள் எல்லாம் படைப்பாளிகளாக மலர்வதற்கு முன்னரே படைப்பாளிகள் சங்கம் என்ற ஒரு சங்கத்தை தமிழ் திரையுலகில் உருவாக்கிய மூத்த படைப்பாளி, படைப்பாளிகளின் மூப்பன் திரு பாரதிராஜ் அவர்களே, ஒரு சிறந்த விடுதலை படைப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிற இளம் கலைஞர் ஏற்புரையை ஏற்றுக்கொள்ள வந்திருக்கிற மாரி செல்வராஜ் அவர்களே, அவர்களுக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம், பின்னர் நன்றி. குறிப்பாக ஊடக நண்பர்கள், உங்களோட ஒத்துழைப்பின் மூலியாக தான் இந்த திரைப்படம் அதிக அளவில் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. இந்த திரைப்படம் அப்படின்ட்டு பொதுவாகவே நடக்கிற நல்முயற்சிகள் அனைத்துமே ஊடகங்கள் வழியாக தான், நல்முயற்சி நற்கருத்துகள் அனைத்துமே உங்களையும் வரவேற்கிறோம். இந்த திரைப்படத்தை பாராட்டுறதுக்கு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றோம்னா, இது ஒரு அரசியல் கருத்துக்களை மட்டும் சொன்ன திரைப்படம் இல்லைங்க. இது அதுக்கான ஒரு ஒரு கலை படைப்பாக மலர்ந்து இருக்கிறது, அதுக்கான அழகியல் கூறுகள் இருக்கின்றன, ஒரு ஒரு முழுமையான படைப்பாக அது இருக்கு. வெறும் கருத்தை மட்டும் பிரச்சாரமா சொல்லிட்டு போகல. இப்ப சினிமாங்கிறது கேமரா ஆங்கிள், மூவ்மெண்ட், கட்டிங் பாயிண்ட், இந்த மூணு தான் சினிமா அப்படின்னா, அந்த படத்தோட முதல் ஷாட்ல இருந்து இறுதி ஷாட் வரைக்கும் அது ஒரு சினிமாவா இருக்கு. சரியான ஒளிப்பதிவு, நல்ல நடிப்பு, யதார்த்தமான நடிப்பு, தகுதியா பொருத்தப்பாடு உள்ள நடிப்பு கலைஞர்கள், இன்னொரு தொழில்நுட்ப கலைஞர்கள், மிக குறிப்பா அந்த படத்துல பிரமிக்கக்கூடிய ஒன்று இசை, சந்தோஷ் நாராயணோட இசை. அது ஒரு இந்த படத்துல அந்த 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 குறிப்பா பின்னணி இசை, பின்னணி இசை பாடல்களுமே ரெண்டு தனித்தனியா தனக்குள்ள ஒரு கோட்பாட்டை வகுத்துட்டு அவர் இசை அமைச்சிருக்காரு. குறிப்பா பின்னணி இசையில பாத்தீங்கன்னா ஒரு 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 பெரிய பருந்து, ஒரு பறவையுடைய படிமம், அப்படி ஒரு உருவகம் தான் நமக்கு கிடைக்குதுங்க. இறைய ரொம்ப நுணுக்கமாக கவனிச்சுட்டு இருக்கிற ஒரு பருந்து ரக்கையை விரிச்சு அகண்ட வானம் முழுவதுமே தன் ரக்கையில கீழே அடக்கி நின்று எப்ப ரக்கையை மேல எழுப்பணுமோ அந்த தருணத்துக்காக காத்திருந்து அந்த துல்லியமான வினாடியில ரக்கையை மேல எழுப்பி கீழே பாஞ்சு வஞ்சு இறைய அப்படி கவ்விட்டு மேல எழும்புறது போல, இயக்குனர் எந்த ஒரு தருணத்தை நுட்பமா சித்தரிக்கிறாரோ அந்த தருணத்துக்காக காத்திருந்து துல்லியம் அந்த தருணத்தை கைப்பற்றி அங்கிருந்து அவர் இசையை உருவாக்குறாரு. அவர் படம் முழுவதுமே வெவ்வேறு பேட்டர்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த படம் முழுவதுமே ஒரு பருந்துடைய இயக்கத்தை தான் நான் பார்க்க முடியுது. அது ஒரு அது ஒரு தனி விசேஷமான ஒரு ஸ்டைலா இருந்தது. இப்படி இந்த படத்தோட தொழில்நுட்பம் எல்லாமே மிகச்சிறப்பாக வந்திருக்கு. இந்த படத்தை பத்தி மேலும் விரிவாக பேசுறதுக்கு நம்ம கலைஞர்ல இருக்காங்க. இப்ப இந்த படத்தை பத்தி இல்லாமல் அடுத்து நான் மெய்யான் கலைஞர் தமிழ் சங்கத்தோட கோட்பாடுகளுக்கு நகர்ந்து வர்றேன். இந்த படம் விடுதலை பத்தி பேசுகிறது. அப்ப விடுதலைங்கிறது ஒரு ஒரு ஒரே கருத்தாக்கம் இருக்கா அப்படின்னா, பல வகையான விடுதலை கோட்பாடுகள் உண்டு. பாட்டாளி வர்க்கத்தோட விடுதலைன்னு ஒண்ணு உண்டு, காலனியாதிய விடுதலை உண்டு, நவகாலமிய விடுதலை, ஏகாதிபத்திய விடுதலை, தேசியன விடுதலை, பல விதமான விடுதலை கோட்பாடுகள் உண்டு. இந்த படம் இப்ப பாட்டாளர்க விடுதலை அப்படின்னா ஒடுக்கப்பட்ட உடைமையற்ற மக்களுடைய விடுதலை அது பேசுது. இப்ப இடதுசாரி கோட்பாட்டாளர்கள் ஒரு ஒரு பார்வையை முன்வைப்பாங்க, ரியாலிட்டி, ரியலிஸ்டிக் எலிமெண்ட், ஃபியூமனிஸ்டிக் எலிமெண்ட், யூஸ்தட்டிக் எலிமெண்ட், இந்த மூணு இருந்துன்னா அது நல்ல படைப்பு, நாலாவது கிளாஸ் ஸ்ட்ரகிள் இருக்கும் இருந்தால் அது தீவிர படைப்பு அப்படின்னு அவங்க வகுக்கிறாங்க. ஒரு பழைய வாய்ப்பாடுங்க, காலாவதியாகி போன பாடாவது வாய்ப்பாடு தான். ஆனாலும் அதில் இருக்கிற சில கூறுகளை இன்னைக்கு நம்ம பயன்படுத்தி பார்க்கத்தான் முடியும். சில தருணங்கள் அது சரியாகவும் அமையும், சரியாகவும் அந்த படைப்பை பகுத்து உணர்றதுக்கு உதவியாரு.
இந்த படம் வெறும் யதார்த்தமா மட்டுமல்ல, இதுக்கான அழகியல் கூறுகளோடையும் இருக்குங்க, இதுக்கான மனிதாய பண்புகளையும் உள்ள வச்சிருக்கு. அதுக்கப்புறமா அந்த கிளாஷ் வெயில் அப்படிங்கிற இடத்துல எங்க வருதுன்னா, ஒடுக்கப்பட்ட சாதியினரோட துயரத்தை பேசுது. அந்த இடத்துல மார்க்சியம் மேற்குலகில் உருவாக்கி கொடுத்த ஒரு தீவிர படைப்பு அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருக்கு பாருங்க. கோட்பாட்டாளர்கள் இந்த படத்தை ஒரு தீவிர படைப்பு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த விடுதலை தான் நம்ம முதன்மை வைக்கிறோம். மனித வாழ்க்கையோட அடிப்படையே விடுதலை அடைதல் தான். குழுவா தொகுப்பா குழுவாயமா திறந்திருக்கிற மனிதர்கள் ஆற்றல் சக்திகள் விட்டுருந்து தங்களை விடுவிச்சுக்கணும். அது உலகத்துல வெவ்வேறு பகுதியில வெவ்வேறு விதங்களா இருக்குதுங்க. இங்க அது தேசிய விடுதலையா இருக்குது. இந்திய துணைக்கண்டத்துல தேசிய விடுதலை முதன்மை ஒன்னா இருக்கு. இதுல தலித் விடுதலை அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். ஆனா தேசிய விடுதலைக்கு தலித் விடுதலைக்குமே அடிப்படை வித்தியாசம் உண்டுங்க. இப்ப தேசிய விடுதலை இப்ப ரஷ்யா எடுத்துட்டோம்னா, 17 அப்போ ரஷ்யான்னு ஒரு பெரிய தேசம் கிடையாது. ரஷ்யர்களும் உக்ரைனர்கள் மட்டும்தான் ஐரோப்பாவுக்கு போட்டியிடக்கூடிய அளவுக்கான ஒரு முன்னேற்றத்தை கிட்டத்தட்ட அடைஞ்சிருந்தாங்க. மாஸ்கோ கீவ் ரெண்டே ரெண்டு நகரங்கள் தான் ஐரோப்பிய நகரங்களான லண்டனுக்கோ பாரிஸ்க்கோ இணையாக வளர்ந்திருந்தது. மீதி இடங்கள் எல்லாமே குறிப்பா சைபீரி பகுதி அல்லது கிழக்கு ரஷ்யாவோட லித்துவியா, லித்துவேனியா, ஆர்மியா, ஜார்ஜினியா, மத்திய ஆசியாவில் இருக்கிற துர்க்மெனிஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ஒவ்வொரு பிராந்தியங்களுமே தனித்தனி தன்மைகளோடு இருந்தன. இதுகள் எல்லாம் ஒன்னா இணைச்சிட்டு ஒரு பேரரசு உருவாகிறாங்க. அது ஏகாதிபத்திய பிற்காலத்துல வளருது. அந்த நிலப்பகுதிகள் எல்லாம் ஒரு சம வளர்ச்சிக்கு உட்படுத்தணும் அப்படிங்கறதுனால ரஷ்யால இருந்து ரயில்ல ஒரு 3000 பேர் 3500 வந்து வந்து இறங்குவாங்க. உஸ்பெகிஸ்தான்ல இறங்குவாங்க, தர்கிஸ்தான்ல இறங்குவாங்க, ஆர்மீனியால இறங்குவாங்க, ஜார்ஜியால இறங்குவாங்க. புது புது ஆட்கள் அங்க இருக்கிற மக்களுக்கு, அந்த அவங்க எல்லாம் ஒரு பழமுடி மரபை சார்ந்த மக்கள். அவங்க ஒரு பழங்குடி நில அமைப்பில் இருந்து தங்களுக்கான ஒரு சின்ன சின்ன ராஜ்யங்களை ஆண்டுட்டு இருந்தவங்க. புதுசாக இங்க வந்து இறங்கினாங்க. அந்த ரயில்கள்ல யார் இருந்தாங்க அப்படின்னா, டாக்டர் இருப்பாங்க, இன்ஜினியர் இருப்பாங்க, கல்வி கத்துக் கொடுக்கிறது ரஷ்ய மொழியை கத்துக் கொடுக்கிற ஆசிரியர்கள் இருப்பாங்க. இப்படி ஒரு புதிய அறிவை கொண்டு வந்து அவங்க இறக்குனாங்க. அந்த மக்கள் பிரமிச்சு பார்த்தாங்க, இது புதுசா இருக்கு, நம்மளை விட ரொம்ப உயர்ந்த தரம் இருக்கு அப்படிங்கிற ஒரு தாழ் மனப்பான்மை ஏற்பட்டாங்க. இந்த தாழ் மனப்பான்மை கையாண்டு ஒரு ஒரு பேரரசு உருவாக்குச்சு ரஷ்யா. இது பிற்காலத்தில் என்னது அப்படின்னா, அந்த நில மக்களோட உரிமையை முற்றிலுமாக காது கொண்டார்கள், கவலையரம் பண்ணுச்சு ரஷ்ய தேசிய இனம். 80களில் இது வந்து ஒரு ஒரு உச்சத்தை அடையுதுங்க. இப்போ முக்கியமான கலைஞர்கள் அதுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. இப்படியே ரஷ்யா இருந்தாலும் ரஷ்யா உடஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வெவ்வேறு இடங்களில் ரஷ்யர்களுக்கு எதிரான கிளர்ச்சி, ஏன்னா ரஷ்ய மொழியே ஆதிக்கம் வருது, எல்லாரும் ரஷ்ய மொழி படிச்சாகணும் அப்படிங்கிறாங்க. ரஷ்யர்கள் பிற தேசிய இனங்களோட நிலங்கள்ல அந்த நிலங்களை கைப்பற்றுறாங்க. உதாரணமா இப்ப உஸ்பெகிஸ்தான் எடுத்துட்டீங்கன்னா, 70% நிலம் ரஷ்யர்கள், 30% நகர்ப்புறங்கள்ல, 30% உஸ்பெக் பூர்வகுடிகளானது. இப்படி எல்லா நிலங்கள்லயும் இருக்குது. அது ஒரு பிரச்சனை ஆகுது. ரஷ்யர்கள் கொல்லப்படுறாங்க, ஓசு நகரத்துல கொல்லப்படுறாங்க, வெவ்வேறு இடங்கள்ல. இதுக்கப்புறமா எண்பதுகளோட இறுதியில பெரஸ்தரேக்கா வருது. 90களில் ரஷ்யாவோட இது ஒரு புதிய பொருளாதார மாற்றம் உலகம் முழுவதுமே உருவாகுது. இப்ப இதுக்கு பெரிய நீண்ட ஆய்வா வைக்க வேண்டியதை முடிஞ்சளவு நம்ம சுருக்கி இங்க பேசியிருக்கோம். எதுக்கு உதாரணத்தை சொல்ல வேண்டியது இருக்குன்னா, ஒரு சமூகத்தோட நிலத்தை பிறர் கைப்பற்றும் போது, ஒரு சமூகத்தோட மரபான அறிவை பிறர் கைப்பற்றும் போது, ஒரு சமூகத்தோட பண்பாட்டை பிறர் கைப்பற்றும் போது, ஒரு சமூகத்தோட ஆன்மீக அறிவியல் மதார்த்த செல்வங்களை அதிகாரங்களை பிறர் கைப்பற்றும் போது, அந்த நிலம், அந்த மக்கள், அந்த சமூகம் அடிமைக்கு ஆளாகுது. இங்கதான் விடுதலை அப்படிங்கிறது துல்லியமான அடையாளத்தை பெறுதுங்க. இப்ப அல்ஜீரியால, அல்ஜீரியா பிரான்சுக்கு எதிராக சண்டை கட்டுது அப்படின்னா அது காலனி விடுதலை. வியட்நாம்ல அதே நடந்தது. பிரான்சுக்கு எதிராக வியட்நாம் போராடிட்டு இருந்தது. ஒரு கட்டத்துல காலனி விடுதலைங்கிறதுல இருந்து ஏகாதிபத்திய விடுதலைங்கிற இடத்தை நோக்கி வியட்நாம் நகர்ந்து அமெரிக்கா உள்ள வந்ததுக்கு அப்புறம், பின்காலத்தை விடுதலை, பின் காலனித்துவ விடுதலைங்கிறது சில இடங்கள்ல இருந்திருக்குது. அப்ப விடுதலைங்கிறது பல இடங்கள்ல பல விதமா இருந்தா கூட, அங்க எல்லாமே இந்த உற்பத்தி சக்திகளை, நிலத்தை, பண்பாடு, முயற்சன அறிவுத்துறைகள் அனைத்தையுமே கைப்பற்றி இருக்கணும். இங்க நம்ம தலித் விடுதலை அப்படின்னு சொல்ல அப்படின்னு பயன்படுத்துற சொல்ல வச்சு போதுமானதை படலை. இங்க உடம்பருக்கு உட்பட்டு இருக்கிற தலித்துகள்,
தமிழர்களோட ஒரு பகுதி தான் வருங்க, தமிழரே தான் வருங்க. ஆதியில் ஆரியர்கள் வர்றது முன்னமே இங்க சாதியம் தலையெடுத்திருந்தது. அப்ப வந்து சாதிங்கிறது போல வகுப்பு அப்படிங்கிற தமிழ் சொல் இருந்தது. வகுத்தல்னா ஒன்னு பலதா, இரண்டாகவோ பலதாகவோ வகுக்கிறதா. அப்ப வகுப்புனா தமிழ் சமூகத்துல வகுப்புகள் இருந்தன அப்படின்னா அது ஒரு சமூகம், ஒரு இனம் தான். பிற்காலத்தில் ஆரியர்கள் வர்றபோது இந்த சமூகத்தோட எல்லா அறிவு துறைகளையுமே தாங்கள் கையகப்படுத்துறாங்க, தாங்கள் தலைமை ஏறுகிறாங்க. தமிழரோட மெய்யியல், தமிழரோட மதம், மெய்யியல் மதம் ரெண்டு வேற வேற. இது அனைத்தையுமே ஆரியர்கள் ஒரு ஒரு வேத மரபுக்குள்ள கொண்டு வர்றாங்க. நாள் வருணங்கள் உருவாகின்றன. இது ஆரியர்களுக்குமே தமிழ் சமூகத்திலிருந்து உயர் குடிகளுக்கு, உற்பத்தியை கட்டுப்படுத்தி வச்சிருந்த நிலவுடைமை குடிகளுக்கு தேவையா இருக்குது. அப்போ ஆரியர்களும் இந்த மேல்தட்டு குடிகளும் ஒருங்கிணைகிறாங்க. ஒரு சமூகம் வந்து ஒடுக்குதல் நிலைக்கு ஆளாகுது. ரொம்ப குறிப்பா பிரம்மன் சொல்லுவாரு பறை சமூகத்தை பத்தி. பறையர் அப்படிங்கிறது முன்னறிவித்தல். அந்த முன்னறிவித்தல் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு அரசியலே ஒரு கோட்பாட்டை எடுத்துட்டு 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு, 50 வருஷம் கழிச்சு இருக்கும் அப்படின்னா ஒரு முன்னறிவிப்பாளர் தான். ஒரு கட்டத்தில் காரல் மார்க்ஸ் முன்னறிவிப்பாளர், நோம் சோம்ஸ்கி 30 வருஷத்துக்கு முன்னாடி முன்னறிவிப்பாளராக வந்தாரு. அப்ப எதிர்காலத்தை சொல்றவரும் முன்னறிவிப்பாளர்கள். நம்ம சமூகத்துல 2000 வருடங்களுக்கு முன்னமே அப்படியான முன்னறிவிப்பாளர் இருந்தாங்க. அவங்க தான் பறையர்கள். பறையர்னா உரைத்தல். மலையாளிகள் நமக்கு தெரியும் பறைங்கிற சொல்லு அந்த தெருவிக்கு வந்ததுதான் காரணம். இதுதான் தமிழ் மரபு. இப்படிதான் சாதியம் உருவாகுது. அப்போ இங்க சாதிய ஒடுக்குமுறையில் தமிழர்கள் தமிழ் சமூகம் விடுவிக்கப்படணும், ஒரு ஒன்றுபட்ட சமுதாயம் உருவாகணும், ஒரு சமதர்மம் எல்லாருமே எல்லாருக்கும் இணைய வாழணும் அப்படிங்கிறது நம்முடைய கனவு. அதனால் இந்த படம் இந்த சாதிய ஒடுக்குமுறைய மனோநிலை சார்ந்து கையாளுதுங்க. மனோநிலையில நமக்குள்ள மாற்றம் வரணும், மாற்றம் வர்றதுல இருந்து மற்றதெல்லாம் தோணும் அப்படின்ட்டு மேல் சாதின்னு தன்மையை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவ ஒரு குட்டை மேல் சாதினால ஒரு இலவும் கிடையாது அப்படி தங்களை முட்டாள்தனமா நினைச்சிட்டு அந்த மூடர்களோட ஆள் மனதுல போய் ஒன்று பதிவு வைக்குது, அவங்களோட மனசாட்சி உழுக்குது. இப்படி அது இந்த அடிப்படையில் இந்த படம் விடுதலையை பேசக்கூடிய படம் தான். மெய்யான் கழகத் தமிழ் சங்கத்தோட மூல நோக்கமும் இந்த விடுதலை தான். இந்த விடுதலை இரண்டு விதமா இருக்கு. புறத்திலிருந்து ஒரு சமூகம் புறசக்திகளிலிருந்து தன்னை விடுவிச்சுக்கிறது, ஒவ்வொரு தனி மனிதரும் தன்னைத்தானே விடுவிச்சுக்கிறது. தன்னைத்தானே விடுவிச்சுக்கிறதுலிருந்து தன்னோட அறியாதையிலிருந்து, தன்னோட அகந்தையிலிருந்து, தனக்குள்ள கவிஞ்சி வருகிற மாயையிலிருந்து தன்னை விடுவிக்கிறதா, தன்மயத்திலிருந்து விடுதலை அடைதல். இந்த தன்மை விடுதலை அப்படிங்கிறத இடதுசாரிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பெரியாரிஸ்டுகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவங்களுக்கு அந்த நுட்பம் தேவையில்லை. அவங்க எல்லாவற்றையுமே பொறுமையாகவே பார்க்குறாங்க. உணவு, உடை, உறவு, இது ஒரு வகையான விலங்கின பண்புங்க. எனக்கு சோறு வேணும், எனக்கு உடை வேணும், என்னோட மற்ற தேவைகள் அப்ஜெக்டிவான எல்லாமே நிறையாருங்கிறது வந்து மிருகங்களோடது. ஒரு மிருகத்துக்கு நீங்க எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க கட்டி வச்சுக்கலாம். மனிதனோட தேவையை அவ்வளவு அட்டோட நின்று போகிறது இல்லை. அவன் நட்சத்திரங்களை பார்ப்பா, உதிக்கிற நிலவை பார்ப்பா, ஒரு பிறை நிலவை பார்ப்பா, உதிக்கிற சூரியன் பார்ப்பா, மறைய மறையிற சூரியன் பார்ப்பா, வெயிலோட அழகையும் ரசிப்பா, மலையோட அழகையும் ரசிப்பா. அவனுக்கு எல்லாமே ஒரு உருமுறை புரியும். துணியோட மானம் அவனுக்கு அழகுதான். மனிதன் மட்டும்தான் அழகளை மனதை பறி கொடுக்கிற, மனிதன் மட்டும்தான் கலைகளை பயன்படுத்தணும். மனிதன் இசை உருவாக்கி இருக்கிற, ஓவியங்கள் உருவாக்கி இருக்கிற, தத்துவத்தை உருவாக்கி இருக்கிறா. இது மனிதனோட முன்னுணர்வு. அப்ப மனிதனுக்கு இதுக்கும் மேல ஒண்ணு தேவை, உடல் தேவைகளுக்கு அப்புறமாகவும் ஒண்ணு தேவை, அது மனதுடைய தேவை. ஆதி தமிழ் சமூகம் எல்லாமே நிறைவேறும் ஒரு காலத்துல இந்த நிலம் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய நிலமா இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலத்தில் வாழ்ந்ததுனால அப்படி முன்னுணர்வுகளோடு இது கலைகளை உருவாக்குச்சு, ஆன்மீகத்தை உருவாக்குச்சு, அதன் மொழியா மதங்கள் உருவாகின. இந்த விடுதலையும் இங்க முதன்மையானது. இந்த ரெண்டையுமே இணைச்சு ஒரு மரபு தமிழ்ல ஒரு 100 வருஷமா அதை காப்பாற்றி வந்தவர் பிரம்மை. அந்த பிரம்மையோட தொடர்ச்சியா இந்த சங்கம் இந்த பெயரை வச்சிருக்க மெய்வான் அப்படின்ட்டு. அதான் மெய்வான் கடகம் தமிழ் சங்கம் வரோட பெயருக்கான காரணம். அதுதான் அடித்தளமும். அடுத்து திருமுறை நிகழ்ச்சியை தொடர்ந்து அழைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.